ஹாய் நண்பா, நம்ம வந்து இன்னைக்கு இந்த விட என்ன பார்க்குறோன்னா, ஸ்மார்ட் எமுலேட்டரில் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதாவது வந்து எமுலேட்டர் ரீஸ்டார்ட் ஆகிறது கிடையாது, இது வந்து பிசியே ரீஸ்டார்ட் ஆகுது, அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்க்ரீன் ப்ராப்ளம் நிறைய பேர்த்துக்கு வருதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு வந்து அந்த இது எப்படி நம்ம சரிப்படுத்தலாம் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கிராபிக்ஸ் டிரைவர் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நீங்கள் ரீஇன்ஸ்டால் பண்ணுங்கள் உங்களோட கிராபிக்ஸ் டிரைவர். இதை நான் ஏன் சொல்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய விண்டோஸ் வந்து ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கான மெயின் காரணமே உங்களோட கிராபிக்ஸ் டிரைவர் தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, உங்களுடைய கிராபிக்ஸ் டிரைவர் வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ரீஇன்ஸ்டால் பண்ணுங்கள். இது பண்ணதுக்கு அப்புறமேலும் உங்களுக்கு வந்து திரும்பவும் வந்து அந்த எமுலேட்டர் வந்து ஓப்பன் பண்ணும்போது ஃபியூ செகண்ட்ஸில் உங்கள் சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆனிச்சுன்னா அதுக்கு இன்னொரு வழி இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓஎஸ் வந்து ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுங்கள். ஏன்னா ஓஎஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறது மூலியமாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிஎல்எல் ஃபைல்ஸ்லாம் கண்டிப்பாக அது மிஸ் ஆகிருக்கும் நம்ம வந்து ஓல்டு வெர்ஷன் வச்சுருக்கிறதுனால. இதனால் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா ஃபைல்ஸும் வந்து ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகும் உங்களோட ஓஎஸில். ஸோ அப்படி நீங்கள் ஓஎஸை சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுடைய ஸ்மார்ட் எமுலேட்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த எமுலேட்டர் வந்து பக்காவாக ரன் ஆகும். ஏன்னா இதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிசி ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கான காரணம் வேறு எதுவுமே கிடையாது, உங்களுடைய விண்டோஸ் ஓஎஸில் இருக்கக்கூடிய மிஸ்ஸிங் ஃபைல்ஸ்னால்தான் வந்து உங்களுடைய பிசி வந்து ரீஸ்டார்ட் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, உங்களுடைய ஓஎஸை வந்து ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுங்கள். சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் உங்களுடைய ஸ்மார்ட் எமுலேட்டர் இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகும். அதே மாதிரி ப்ளூ ஸ்க்ரீன் வந்துச்சுன்னா அதுக்கும் இது ஒன்று தான் சொல்யூஷன், வேறு எதுவுமே கிடையாது.